ஒரு நாள் ஒரு பையனும் பொண்ணும் விளையாட வராங்க. விளையாட வரும்போது வழக்கமாக அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க. இன்னைக்கு அந்த பையன் அழகழகாக குட்டி குட்டி கூழாங்கற்களை கொண்டு வரான். இந்த பொண்ணும் மிட்டாயை நிறையா கொண்டு வந்திருக்கு. இந்த பையனுக்கு மிட்டாய் மேலே ஆசை, அந்த பொண்ணுக்கு அந்த அழகான கூழாங்கற்கள் மேலே ஆசை. சரி, ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த பையன் தங்கிட்ட இருக்க எல்லா கூழாங்களையும் தரேன் அப்படின்ட்டான். அந்த பொண்ணும் தங்கிட்ட இருக்க எல்லா மிட்டாயும் தரேன் அப்படின்ட்டான். ஆனால் அப்படி கொடுக்கும்போது இந்த பையன் தன்னோட பேக்கெட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கூழாங்கற்களை மறைச்சி வச்சுக்கிட்டான். இந்த பொண்ணும் தங்கிட்ட இருந்த எல்லா மிட்டாயும் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அந்த அன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணு நிம்மதியாக தூங்குறா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆத்மாவும் உண்மையை தான் பேசும், யாரும் நம்மளை ஏமாத்துறதுக்காக பிறக்கலை அப்படின்னு தூங்குறா. ஆனால் இந்த பையன் அந்த பொண்ணு நம்மளை ஏமாற்றி அவளும் கொஞ்சம் மிட்டாயை கொண்டு போயிருப்பாளோ அப்படிங்கிற குழப்பத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த கதையில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் நம்ம நேர்மையாக இருக்கோமோ அப்போது நமக்கு மன நிம்மதி சுலபமாக கிடைக்கும். அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் தன்னை ஏமாற்ற பிறக்கலைங்கிற நம்பிக்கையோட அந்த பொண்ணு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை ஏமாற்றி கொஞ்சம் கற்களை பதுக்கி வச்ச இந்த பையன் அந்த பொண்ணும் பதுக்கி வச்சிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நேர்மைதான் மன அமைதிக்கான குறுக்கு வழி. இது ஸ்மைல் பயாஸ் கதைகள். நன்றி.